நண்பரே, சிங்கமும் சிறிய எலியும். ஒரு காட்டில் ஒரு நாள் சிங்கம் ஒன்று அயர்ந்து தொங்கிக் கொண்டு இருந்தது. அப்போது அங்கு வந்த சிறிய எலி சிங்கத்தின் மீது துள்ளி குதித்து விளையாடியது. இதனால் சிங்கம் விழித்துக் கொண்டது. கோபம் கொண்டு சிங்கம் சிறிய எலியை பிடித்து, இன்று நீதான் எனக்கு மதிய உணவாக போகிறாய் என்றது சிங்கம். எலியோ பயந்து, ராஜா இன்னி மன்னித்து விடுங்கள், நான் தெரியாமல் உங்கள் மீது ஏறிவிட்டேன், நீங்கள் என்னை சாப்பிடாதீர்கள் என்று கெஞ்சி கேட்டது. பின்பு சிங்கத்திடம், நீங்கள் என்னை என்று விட்டால் என்றாவது ஒரு நாள் நீங்கள் செய்த இந்த உதவியை நான் உங்களுக்கு திருப்பி செலுத்துவேன் என்றது. ஆனால் சிங்கம் எலியை பார்த்து, நீ எனக்கு உதவி செய்ய போகிறாயா என்று ஏளனம் செய்தது. சில நாட்களின் பின்பு அந்த சிங்கம் சிறிய இறைச்சிக்கு ஆசைப்பட்டு வேடர்கள் விரித்து வைத்த வலையில் அகப்பட்டது. வலையில் சிக்கொண்ட சிங்கம் பலமாக கர்ஜித்து அழுதது. அந்த சிறிய எலி சிங்கத்தின் சத்தத்தை கேட்டு அந்த இடத்திற்கு வந்தது. அப்போது வலையினை தனது பல்லினால் நறுக்கி அந்த சிங்கத்தை தப்பி போக உதவியது. இந்த சிறிய எலி எனது உயிரை காப்பாற்றி விட்டதே என்று வெட்கி தன்னை காப்பாற்றிய அந்த எலிக்கு நன்றி கூறியது. இதன் மூலம் புரிகின்ற ஒரு விஷயம், யாரது உருவத்தை கண்டும் ஏளனமாக எண்ணக்கூடாது. இறுதியில் அவர்களே எங்களுக்கு உதவுவார்கள்.